அய்யநாதன் தமிழ் சார்ந்தும் இப்போது ஆன்மீகத்திலும் நீங்கள் இருக்கிறீங்க. ஆன்மீகம் சார்ந்து ஓதுவார்களின் பாடல் பாடப்படுது. இதுவரைக்கும் ஓதுவார்கள் பாடெல்லாம் புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்றப்ப இந்தியாவின் ஆன்மா இருக்கிற நாடாளுமன்ற வளாகத்திற்குள் ஓதுவார்கள் பாடுறாங்க, தேவாரம் பாடப்படுது, தமிழ் இசை இசைக்கப்படுது, தமிழ்நாட்டிலிருந்து போன செங்கோலுக்கு ஒரு முக்கியத்துவம் இடம் கொடுக்கப்படுது, உலகமே பார்க்குது, இந்தியாவே பார்க்குது அப்படின்னா தமிழர்களாகிய நம்மெல்லாம் பெருமைப்படணும். அதுக்கு நீங்கள் எப்படி உணர்றீங்க? ஓதுவாருடைய பாடல்களுக்கு வந்துட்டு தில்லை சிற்றம்பலம் மேடையில் நின்று ஒரு பெரியவர் பாடும்போது அவர் அப்படியே தூக்கி வெளியில் போட்டாங்களே தீட்சிதர்கள், அவங்களுக்கு அந்த துடிச்சலை தந்தது எது? எந்த ஆட்சி? ஏன் அதை தடுக்க முடியல? நாடாளுமன்றத்தில் ஓதுவார் வந்து பாடுறாங்க, தேவாரம் இசைக்கப்படுது. அதே தேவாரத்தை தானே ஐயா என இசைக்கப்படாது அவர் பாட்டுனாங்க. பக்தியோடு பாட சென்ற அந்த பெரியவரை குண்டு கட்டாக தூக்கி வெளியே வீசிய போது ஒன்றிய அரசு, மோடி, பாஜக, இங்கே இருக்கிறவங்க, அங்கே இருக்கிறவங்கலாம் என்ன பேசுனாங்க? நாங்கள் ஓதுவாரை வச்சு எங்களுடைய குலதெய்வ கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை நடத்தினவங்க நாங்கள், புரியுதுங்களா? எல்லாம் இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும். பாடப்பட்ட திருத்தலங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த நாங்கள் தான் அந்த சிவாச்சாரியார்கள் தான் வந்துட்டு கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது பாடப்பட்ட திருத்தலங்கள் தமிழில் இருக்கும் பொழுது பாடப்பட்ட திருத்தலத்தினுடைய பேர் எடுத்துக்கிட்டு சமக்கிருதத்தில் போயிட்டு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எப்படி நியாயப்படுத்துறேன்னு கேள்விக்கு பதில் இல்லை. இல்லை, நீங்கள் இந்த நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இடம் கொடுத்துருக்காங்களே, பிரதமர் கொடுத்துருக்கிறாரே, ஆதீனங்கள் சொல்கிறாங்கல்ல, இதுவரைக்கும் இல்லாத மரியாதையே பிரதமர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. ஆமாம், அவங்க மகிழட்டும், அவங்க எல்லாத்துக்கும் மகிழறாங்க. சைவத்தினுடைய பணி வந்துட்டு மக்களிடையே சைவத்தை கொண்டு செல்லலையுடைய பார்லிமெண்ட்டுக்கு சைவத்தை கொண்டு செல்லக்கூடிய வேலை சைவத்துக்கு கிடையாது. நான் திட்ட தெளிவாக சொல்கிறேன், வேணா அவங்க மறுதளிக்கட்டும். எவ்வளோ ஒரு செங்கோல் அப்படின்றது அது ஒரு விழுமியமாக கூட இருக்கட்டும், நானும் ஏற்கிறேன். ஏன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் அவையில் வந்துட்டு கண்ணகி தனது வாதத்தை எடுத்து வைக்கும் போது உனக்கு எதுக்கு அந்த வெண்கொற்ற குடை, உன் கையில் எதற்கு செங்கோல் என்று சொல்லும்பொழுது தூக்கி எறிந்து விட்டு வெண்கொற்ற குடையை வெட்டி சாய்த்து விட்டு அவனும் சாய்ந்து செங்கோலை நிமிர்த்தினான் என்று சொல்லக்கூடிய சிறப்பதிகாரம் என்னுடைய காவியமாக இருக்கிறது. ஆனால் அது வரலாற்று பெருமை. நான் நிற்பது ஒரு ஜனநாயக நாட்டில். இங்கே பாண்டியன் நெடுஞ்செழியன் அல்ல இவர், இவர் நியாயத்தை விரும்பவரும் அல்ல, அந்த ராஜபார்வை என்கின்ற ராஜநீதி கொண்ட மனிதனும் அல்ல. அதற்கு அத்தாட்சி அங்கே நடந்தது, குஜராத்தில் நடந்த அந்த படுகொலை. சும்மா வரலாற்றை நம்ம மறந்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. அவர் தன்னை உயர்த்தி கொள்ள பெருமை மிக்க ஒரு பாரம்பரியத்தை கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார். அப்ப பாக்கி அவர்கள் குறிப்பிட்ட அந்த கோணம் தானே, அப்ப பிரதமர் மோடியின் மீது இருக்கிற எதிர்ப்பினால், இன்னும் ஒரு வார்த்தை சொன்னா வெறுப்பினால், இதெல்லாம் நிராகரிக்கிறீங்களா? மோடி மேல இருக்கக்கூடியது வெறுப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. செய்யற வேலையை செய்யல, எதிர்பார்த்தது நிறைவேறல. 9 வருஷம் ஒருத்தர் பிரதமரா இருக்கிறாரு, எதுக்குன்னு கேட்கக்கூடிய எதிர்ப்பு அது. அவர் மேல என்ன வெறுப்பு இருக்குது? அவரை வெறுக்கிறதுக்கு தான் என்ன இருக்குது, இல்ல அவரை விரும்புறதுக்கு தான் என்ன இருக்குது? நேரு அப்படி இல்லைங்க. அண்ணா பேசிய போது நேரு அவையில் இல்லை, ஆனால் அவருடைய அவையில், அவருடைய அறையில் இருந்து அதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அண்ணா உச்சபட்சமாக பேசிக் கொண்டிருந்த போது என்ன பேசினார் என்றால், நாங்கள் பிரிவினையை கைவிட்டாலும் கூட பிரிவினைக்கான காரணங்கள் அப்படி இருக்கின்றன சொல்லும்போது அவைக்கு ஓடி வந்து அந்த பேச்சை முழுமையாக கேட்டவர் நேரு, அந்த ஜனநாயகவாதி. இந்த ஜனநாயகவாதின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய இவர் அவையே நடத்தினதில்ல. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து ஒரு தொலைக்காட்சி நீங்கள் சொல்லும்போது பார்த்தா சிரிப்பாக இருந்தது. கேள்வி நேரம் 3.12%, இதுதான் பாஜக ஆட்சி. ஜனநாயகத்தை அங்கே அவையில் கொண்டுட்டு ஜனநாயகத்திற்காக நான் ஒரு மாபெரும் செங்கோல் எடுத்து அதை நடுவில் வைக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் ஏமாற்று வேறு சிலர்லாம் செய்வாங்க, சிலர்லாம் அது ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி. என்னை போல ஆழ்ந்து படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும், தம்பி ஐயா தோழர் வீரபாண்டியன் போன்றவர்கள் கூட தெரியும். கடந்து போங்க அப்படின்னு சொல்ற, இதை கடந்து போங்க அப்படின்ற, அப்படியெல்லாம் எதையும் கடந்து போக முடியாது. இன்னைக்கு ஒரு நாடு ஃபுல்லா ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இந்த நாட்டினுடைய பிரதமர் கலந்துக்கிறாரு, அவர் வந்துட்டு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது இல்லாம நேரு தாழ்த்தி பேசுறாரு, ஒரு வரலாற்றை தாழ்த்தி பேசுறாரு, தப்பா ஒரு ட்ரெடிஷனை எடுத்து அந்த முன்னிலைப்படுத்துறாரு, அப்படியே கடந்து போ அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வந்துட்டு இடமே கிடையாது. இல்லப்பா அய்யநாதன், இதுல பாக்கிய, இல்ல பாக்கிய அவர்கள் சொன்ன ஒரு புள்ளி, நாத்திகராக அறியப்பட்ட, இன்னும் சொல்லணும்னா மேலை நாட்டு அந்த கலாச்சாரங்கள் அதன் மீது அதிக தாக்கங்கள் கொண்ட நேரு அவர்களிடம் இந்த செங்கோல் கொடுக்குற போது அவர் வாங்கிக்கிறார்.
அதே மாதிரி இதே மாதிரி ஓதுவார்கள்லாம் ஓதி தான் வாங்குறாரு. ஆனால் ஆத்திகராக கருதப்படுகிற, அறியப்படுகிற, தன்னை வெளிப்படுத்தி கொள்கிற பிரதமர் மோடி அவர்கள் வாங்கிக்கிட்டா அதை தப்புன்னு சொல்றீங்களேன்னு கேட்கிறாருல. நேருக்கு இருக்கிற நியாயம் மோடிக்கு இல்லையா? பண்டிதருக்கு இருக்கிற நியாயம் மோடி அவர்களுக்கு இல்லையா? மோடிக்கு இல்ல. மோடி வந்துட்டு ஒரு மதவாதி, ஆத்திகவாதி கிடையாது, ஆன்மீகவாதி. வந்துட்டு இறைவனுடைய அன்பை தன்னுடைய இதயத்தில் தாங்கியவன், இறைவனுடைய அன்பை தனது இதயத்தில் தாங்கியவன், இறைவனை வந்துட்டு ஒரு கருணையே வடிவாக பார்ப்பவன் ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதி தனது ஆன்மாவை இறைவனுக்காக ஈகம் செய்தவன், தன் வாழ்வை ஈகம் செய்தவன்.